வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பணத்தை சேர்க்கறது சம்மந்தமாக ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவுனால் வந்து பார்த்திங்கன்னா, வரப்போகிற நாட்கள், அதாவது அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ பார்த்திங்கன்னா, லட்சக்கணக்கில் பணத்தை சேமிச்சிருவேன். ஆனால் நான் இப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவு கரெக்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னுடைய சிச்சுவேஷனை வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர், நான் வந்து என்ன சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதனால தான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கலாம். நான் இதில் வந்து யாரையுமே வந்து ப்ளேம் பண்ண விரும்பலை. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி இந்த முடிவு எடுத்தால் தான் என்னால் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களோட கருத்தை அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக பார்க்க போனால், என்னோடய பசங்க வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறப்ப எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. சரி, சிபிஎஸ்சி மோடில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு பெருசாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பெருசாக தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடவே கட்டியிருப்பேன். 4 லட்சரூபாய்க்கு குறையாமல் கட்டிட்டேன். மொத்தம் 2 வருஷம் எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்டுக்கான செலான் கொடுத்து விட்டாங்க. இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபீஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 3rd ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் 1 வருஷத்துக்கு, அதாவது டேர்ம் ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸு, புக்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக 2 பேருக்கும் சேர்த்து 135,000 ரூபாய்க்கிட்ட ஃபீஸ் கட்டுற மாதிரி வருது டோட்டலாக போட்டு பார்த்தா. அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நான் 135,000 ரூபா கையில் வச்சுருக்கணும். நான் ஓகே, நான் போன வருஷம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டி போட்டு சேர்த்து கையில் வச்சுருக்கேன்னே வச்சுக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் அந்த 135,000 ரூபா கொண்டு போய் ஃபீஸை கட்டுறேன்னா அவ்வளோதான். ஸோ நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் ஃபுல்லாக போயிடும். மறுபடியும் அடுத்த வருஷம் ஃபீஸுக்கு சேர்க்கணும். ஆனால் என்னோடய நிலமை யோசித்து பாருங்கள், என்னுடைய சம்பளம் எவ்வளவு, என்னோடய பட்ஜெட்லேயே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வந்து பணம் சேமிக்கிறேன், எவ்வளோ பணம், எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ பணம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்னோடய பட்ஜெட் வீடியோ பார்த்த உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வருமானத்துக்கு நான் இப்படி ஃபீஸ் கட்டிக்கிட்டே போகிறேனே வச்சுக்கோங்க. ஓகே, மொதல் 2 வருஷத்துக்கு தரல, முன்னாடியிலேருந்து சேர்த்து வச்சதை சேர்த்து வச்சிடலாம். இப்போ இனிமேல் எனக்கு வரப்போகிற நாட்களில் இது ரொம்ப கடினமாக இருக்குது. 1 மாதத்துக்கு 12,000-15,000 எடுத்து வச்சாதான் என்னால் ஃபீஸே கட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் ஆளாகிறேன் அப்படிங்கிறத யோசித்தோம். நேற்று வந்து நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறது, இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இப்போதைக்கு எங்களால் ஒருத்தர் தான் வேலைக்கு போக முடியும், என்னுடைய சம்பளமும் குறைவு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம தான் வந்து இந்த இடத்துல முடிவு எடுக்கணும். முடிவெடுக்கிற வேண்டிய இடத்துல நம்ம தான் இருக்கோம். ஏன்னா இப்படியே இந்த நிலைமை போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது, பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? ஓகே, இப்போதைக்கு தற்போது என்னோடய வருமானம் கம்மியாக தானே இருக்குது, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான லைஃப் மாதிரி தானே இருக்குது, மிடில் கிளாஸாக தானே நான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க, 1st ஸ்டாண்டர்ட் சேர்க்குறப்ப உங்களுக்கு பெரிய கிளாஸ் போக போக வந்து 9th வரைக்கும் ஃபீஸ் கம்மியாகும், அதுக்கப்புறம் வந்து கூடும் அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ 1st ஸ்டாண்டர்டுக்கும் 2nd ஸ்டாண்டர்டு ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது, 2nd-3rd ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ போய் கேட்டால், இல்லை சிபிஎஸ்சியில் சார் அப்படி தான் வரும், முன்னாடி நாங்கள் அப்படி சொன்னோம் ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போ கூட தான் சார் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதே அமௌண்ட்டே போகுதுன்னு வச்சுப்போம். அடுத்த 9 வருஷம் நான் படிக்க வைக்கணும் +2 வரைக்கும். அப்போ வந்து இப்போ இதே ஃபீஸு 1,40,000 ரூபாயே அவங்க கேட்டால், அதுக்கே நான் 18 லட்சரூபா கட்டுற மாதிரி இருக்குது ரிமைனிங் வருஷத்துக்கு. இல்லை இவங்க ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஏற்றுவாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணால், 24 லட்சரூபா வரைக்கும் அடுத்த 9 வருஷம் என்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் இவங்கள நான் படிக்க வைக்கவே முடியும் இந்த ஸ்கூலில். 18 லட்சரூபாலேருந்து 24 லட்சரூபா வரைக்கும் அடுத்து வரப்போகிற 9 வருஷத்தில் நான் செலவு பண்ணி ஆகணும். அப்போ தான் நான் பிரச்சனை இல்லாமல் இவங்கள படிக்க வைக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே 1-4 லட்சரூபா, இப்போ இந்த வருஷம் வந்து 1.5 லட்சரூபா, இப்போ 5.5 லட்சரூபா +18 லட்சம்னே வைங்க, 23.5 லட்சரூபா நான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமமே. இது எக்ஸ்ட்ராவாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வேறு.
அப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ லட்சத்தை நான் இப்போ இவங்க ப்ளஸ் டூ தான் முடிப்பாங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 24 லட்சரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம படிக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம காலேஜுக்கே நான்லாம் இவ்வளோ ஃபீஸ் கட்டலை. இன்னொன்று, நான் தனியார் துறையில் தான் வேலை பார்க்குறேன். இனிமேல் எனக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே என்ன கிடையாது, நிச்சயம் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அது தப்பே கிடையாது. பட் ஆனால் அதுக்கு நமக்கு வந்து ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் இதுக்காக கடன் வாங்க ஆரம்பித்தேன்னா மறுபடியும் நான் கடனாளியாக தான் ஆவேனே ஒழிய எங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவே முடியாது. அப்போ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வேறு ஸ்கூல் பார்க்கலாம். இப்போ நம்மளோட வருமானம் இவ்வளோ ரூபா தான் வருதா, 28,000 ரூபா என் வருமானம்னா நான் ஃபீஸுக்கு நீ எவ்வளோ எடுத்து வைக்கலாம், ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷம் மேக்ஸிமம் எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும். அப்போ நான் வந்து மற்ற சேவிங்ஸையும் தடையில்லாமல் பண்ணணும், ஸ்கூலுக்கும் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்னால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், ஒரு வருஷத்துக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து 75,000 கட்ட முடியுமா, 1,00,000 ரூபா தான் கட்ட முடியுமா, இல்லை 50,000 தான் கட்ட முடியுமா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்து வச்சா மற்ற சேவிங்ஸை பண்ண முடியும் அப்படின்னு உட்காந்து டீட்டெயிலில் நேற்று உட்காந்து போட்டு பார்த்தோம். ஓகே, ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 50,000 இல்லை 50,000 அப்படின்னா ஓகே நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்போதைக்குள்ள வருமானம் அவ்வளோதான், எங்களால் ஒரு வருஷத்துக்கு 50,000 தான் சேர்க்கறதா முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு ஏதோ ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஸ்கூல், ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நல்ல ஸ்போக்கன். அந்த ஸ்கூலில் சேர்ந்தால் பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்போக்கன் வரும், சூப்பர் கோச்சிங், ஸ்போக்கனும் நல்லாயிருக்கும், நல்ல சப்ஜெக்டை சொல்லித்தந்து நம்ம பிள்ளைங்களாம் படிக்க வச்சு தான் அனுப்புவாங்க. நிறைய ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்குது அந்த ஸ்கூலில். ஃபீஸ் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபீஸு மொத்த ஃபீஸே 8,000 ரூபா அப்படின்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, டேர்ம் ஃபீஸான, இல்லை சார் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. அப்போ புக் ஃபீஸு, புக் ஃபீஸு ஷூ சார், அந்த 8,000 உங்களோட டேர்ம் ஃபீஸு ப்ளஸ் ஷூ பேகு ப்ளஸ் எல்லாமே வந்துடும், புக்ஸு நோட்டு ஷூஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் செட்டு எல்லாமே அந்த 8,000 ரூபாக்குள்ளே வந்துடும் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. நாங்கள் அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா 12,000 ரூபா, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா 14,000 ரூபா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா 16,000, ஃபிஃப்த் சிக்ஸ்த்துக்கு பார்த்தா 20,000 ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த ஸ்கூல் ஃபுல்லாக நான் வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக போயிருந்தேன். கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அருமையாக எடுக்கிறாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கூலோட ஆம்பியன்ஸ், அதாவது ஸ்கூல் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பளபளப்பான ஒரு கட்டடம் மாதிரி இல்லை, ஒரு அதாவது ஸ்ட்ராங்கான கட்டடம் தான், பட் ஆனால் பழைய கட்டடம், பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமாக இல்லை. இப்போ இதே வந்து இப்போ பசங்க படிக்கிற இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அப்படியே கிளாஸ் ரூம்லாம் நல்லா பிரைட்டாக ஜன்னல் போட்டு நீ ஜன்னல்லாம் பெரிய பெரிய ஜன்னல் வச்சு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூல் ஜன்னல் காற்றோட்டம் எல்லாமே இருக்குது, பட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்த ஆம்பியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி இல்லை. பட் ஆனால் உள்ள எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ பசங்களை நம்பி விடலாம், ஏன்னா அங்கே படித்த பசங்க எங்கள் சர்ச்சுக்கு வரவங்களே சொன்னாங்க என் பசங்களாம் இங்கே தான் படித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூனேயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்போக்கன்லாம் வெளுத்து கட்டுறாங்க. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு, ஏன் நம்ம முக்கியமாக பசங்களுக்கு ஸ்போக்கன் வேணும், அதுக்காக தான் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறோம். அதை வந்து ஒருத்தவங்க ஒரு மிக குறைவான கட்டணத்தில் அந்த தரமான கல்வியை தரப்ப நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாமே. இப்போ ஸ்கூல் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். அந்த மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஆம்பியன்ஸ் சரியில்லாத மாதிரி இருக்கே ஒழிய மற்ற எல்லா வசதிகளும் இருக்கே, நம்ம பேசாமல் இங்கேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் படிக்கிறபடி படிக்கணும், நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலை மாற்றிடலாம். அப்போ நான் பாருங்கள் வெறும் 12,000 தான் நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், ரெண்டு பேருக்கு வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா 24,000 தான் கட்ட போகிறேன். அப்படிங்கிறப்ப சேமிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் வீடு வரைக்கும் ஸ்கூல் பஸ் வருது, ஸ்கூல் பஸ்ஸுக்கு மந்த்லி 1,000 ருபீஸ் தான். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்கூல் ஆம்பியன்ஸை தவிர மற்ற எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே, ஆம்பியன்ஸ் நம்ம கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குது, என்னாலையும் பணம் சேமிக்க முடியுது. அவங்க அப்போ நான் அப்படி இப்போ ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு கட்டி இப்படி 100,000 அவங்க கொண்டு போய் விடுறத நான் 24,000 இது பண்ணிட்டு என்னோட மிச்சம் ஒரு நான் 1,00,000 ரூபா சேமிச்சா கூட 60,000 என் கையில் தங்குது. அப்போ நான் நாள் ஆக லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சு அவங்களோட மற்ற செலவுகளை மற்ற என்னுடைய விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயமும் நீங்கள் யோசிக்கணும்,
இப்போ இது இல்லாமல் ஸ்கூல் மட்டுமே நமக்கு லைஃப் இல்லாமல், அது இல்லாமல் அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது, அதுக்கு பணம் வேணும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக நம்ம இப்போவே சிறுக சேர்க்கணும். அப்புறம் அவங்களுக்கு தங்க நகைகளை சேர்த்து வைக்கணும், இப்போ பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா தங்க நகைகள் சேர்த்து வைக்கணும். அப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், அப்புறம் நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு சேர்க்கணும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து, ஒரு இடம் வாங்கி போடணும், ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கிஃப்டாக வச்சுட்டு போனால் தான் நம்ம வாழ்ந்த லைஃபுக்கு ஒரு அர்த்தமாகும். ஸோ நம்ம எல்லா பணத்தையும் இப்படி ஸ்கூல் ஃபீஸ்லேயே அழிச்சிட்டோம்னா அதில் அர்த்தமே இல்லையே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஸ்கூல் ஆம்பியன்ஸ், கட்டடம்லாம் நல்லாயிருக்கு, ஆம்பியன்ஸ்லாம் நம்ம ரொம்ப பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். பட் மற்றபடி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எடுத்திருக்க முடிவு கரெக்டாக, இந்த என்னோடய முடிவை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஓகே இதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சேவிங்ஸ் லெட்டராக என்ன முடிவு எடுத்தாலும் என் ஃப்ரெண்ட், என்னோடய செட்டாக்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நான் சொல்லுவேன், அதே நோக்கத்தோடு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள், நான் ஒவ்வொருத்தோட கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக படித்து பார்ப்பேன், பார்த்துட்டு என்னோடய பதிலை சொல்கிறேன். கண்டிப்பாக நான் எடுத்த முடிவு ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள், இல்லை நான் எடுத்திருக்க முடிவில் ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை என்னன்னு அதை சரி பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.